वेरी गुड मॉर्निंग स्टूडेंट्स इनके क्लास सेवन इंग्लिश सो उंगो पोयम थर्ड युवर स्पेस सो ये दोनों मेमोरी पोयम कड़ियाद सो इंद पोयम नम्म रीड पन्नुवो रोम्ब ईसिया उंगलाल अंडरस्टैंड पन्न मुडियुम ओके वांग फर्स्ट स्टैंसाल एना सोल्लिरुक्कांग पाप्पोम इदुल नाइन स्टैंसा इरुक्कु सो टोटला उंगलुक्कु 36 लाइन्स इरुक्कु ओके सो इनके ऑफ पाक्कलाम फर्स्ट पारुंग स्पीक gently it is better for to rule by love than fear speak gently let not harsh words mar the good we might do here so namba pesuradhu romba anba romba porumaiya pesanum so adha speak gently idu edukna namakku nariya anba anbala nammala ellariyum நல்ல வழிக்கு கொண்டு வர முடியும் ஸோ அதுதான் இட் இஸ் பெட்டர் ஃபார் டு ரூல் பை லவ் ஸோ நம்ம நல்ல நல்ல பொறுமையாக எல்லாருக்கிட்டே பேசினா மட்டும்தான் எல்லாருமே நம்ம மேலே அன்பு கொடுப்பாங்க ஸோ நாட் லெட் ஸ்பீக் ஜென்ட்லி லெட் நாட் ஆஷ் வேர்ட்ஸ் மர் ஸோ நம்ம ஆஷ் வேர்ட்ஸ் அதாவது ரஃப்பான வேர்ட்ஸை எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது ஸோ நம்ம அப்படி யூஸ் பண்ணால் என்ன ஆகும் நல்லது நமக்கும் தெரியாது நல்லது சொல்ல வந்தாலுமே யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் சொல்ல வர்றது பொறுமையாக சொன்னீங்க மட்டும்தான் சாஃப்டான வேர்ட்ஸ் மூலயமா சொன்னாதான் ஸோ அவங்க ஏற்றுப்பாங்க ஸோ அதுதான் த குட் வி மைட் டு ஹியர் நீங்கள் என்ன நல்லது சொல்ல வந்தாலுமே பொறுமையாக சொன்னால் மட்டும்தான் அவங்க ஏற்றுக்க முடியும் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா second speak gently love doth whisper low so the words that true hearts bind and gently friendships and flow affection's voice is kind speak gently love doth whisper low so நம்ம பேசும்பொழுது ரொம்ப பொறுமையா whisper low அப்படினா ரொம்ப low voice சாஃப்ட் வாய்ஸில் சொன்னால் மட்டும்தான் அவங்களோட ஹார்ட்டில் போய் அது உட்காரும் நீங்கள் எவ்வளோ தான் சொன்னாலுமே அந்த நல்லது வந்து மனசில் ஏறும் அண்ட் ஜென்ட்லி ஃப்ரெண்ட்ஷிப் ஆன்சன் ஃப்ளோ ஸோ நீங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலயமா உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது உங்களோட அன்பு மூலயமாவே அவங்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லணும் ஸோ அஃபெக்ஷன் வாய்ஸ் இஸ் கைண்ட் உங்களோட வாய் அஃபெக்ஷனோட அன்பால் தான் அந்த வார்த்தைகளை ஆள மட்டும்தான் உங்களால் எல்லோரையுமே வழி நடத்த முடியும் ஓகே ஸ்பீக் ஜென்ட்லி டு த லிட்டில் சைல்டு இட்ஸ் லவ் பி ஷோர் டு கெயின் டீச் இட் இன் ஆன்சன் சாஃப்ட் அண்ட் மைல்டு இட் மீன் நாட் லாங் ரிமைண்ட் ஸோ நீங்கள் குழந்தை சின்ன குழந்தைகிட்டையும் அன்பால் தான் அவங்களோட தப்பை நம்ம சொல்லணும் ஸோ அதை தவிர்த்து அவங்கள நம்ம திட்டியோ இல்லை அடித்தோ வேறு எந்த முறையிலையும் நம்ம சொன்னாலுமே அவங்களோட மைண்டில் அது நிற்காது நம்ம எவ்வளோ பொறுமையாக அவங்கள ஹேண்டில் பண்ணுறோமோ அப்போ தான் அவங்களோட க்ரோத்து நல்லாயிருக்கும் சரியா நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸ்பீக் ஜென்ட்லி டு த ஹெங் ஃபார் தே வில் ஹாவ் எனஃப் டு பியர் பாஸ் த்ரூ திஸ் லைஃப் ஆஸ் அ பெஸ்ட் தே மே She is full of an excess anxious care. So, next, first on the child, child get every number behave upon on obdin chonanga. So, adhe madri teenage. So, engage irukkara, engage la irukkara students yo, at least number loda children's yo, number every behave upon romo. So, avangla enda type, avangla vandhu inda age la, வழி தவறி போகாமல் இருக்க நம்ம கைட் பண்ணுற கைடன்ஸ் வந்து ப்ராப்பராக சாஃப்டாக இருக்கும் அவங்க வந்து ரொம்ப கோவப்படுவாங்க ஆனால் அதே டைமில் நம்மளும் கோவப்பட்டோம்னா அவங்கள நம்ம நல்ல வழியில் கொண்டு வர முடியாது ஸோ நம்ம சாஃப்டாக அவங்களுக்கு பிஹேவ் பண்ணால் மட்டும்தான் அவங்கள நல்ல வேயில் கூட்டு வர முடியும் ஸோ டீ இஸ் ஃபுல் ஆஃப் ஆஷியஸ் கேர் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இதுதான் இந்த எங்கேஜ் ஓகே ஸோ அவங்கள நம்ம எப்படி கைட் பண்ணுறோம் ஸோ இங்கே இருக்கிற இந்த ரெட் மார்க்கட் பேர்ட்ஸ் உங்களோட க்ளோசரியில் இருக்குது ஸோ அதுதான் இன்னியோட ஒர்க் ஸோ நெக்ஸ்ட்டு
ஸ்டான்ஸா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இதுவரையும் நம்ம பார்த்துட்டு இருக்க லைன்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் மீனிங் பார்த்துக்கலாம். ஆஷ் ரஃப் டாத் டஸ் விஷ்ப லோ வாய்ஸ் ஆன்ஷன்ஸ் ஆங்ஸஸ். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஃபீலிங் வரிட் ஆர் ஷோயிங் வரி. ஸோ இந்த ஃபைவ் க்ளாசரியை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால் நம்ம கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.